பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான சுக்கிரன் எனர்ஜியை அட்ராக்ட் பண்றதுக்கு உண்டான சில விஷயங்கள் சொல்றேன். அதாவது சுக்கிரன் இப்ப வந்து நமக்கு பணம்னு வச்சுக்கோ, பணத்தை நோக்கிதான் எல்லாரும் வந்து ஒரு வேலை செய்யணும், அங்க போய் இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், பிசினஸ் எல்லாமே. எவ்வளவு பணம் இருந்தாலும் திருப்பி அந்த பிசினஸ் பண்றது காரணம் அந்த பண ஈர்ப்பு, பணத்தை ஈர்க்கிறது, அந்த எனர்ஜியை ஈர்க்கிறது அதுதானே. சோ இப்ப குருன்னு பாத்தீங்கன்னா பெரும் பணம், ரொம்ப பெரிய பணம் வந்து குரு, குரு பகவான சொல்றோம், குரு பிளானட்டை சொல்றது. சுக்கிரன்னு பார்த்தோம்னா டே டு டே லைஃப்ல பணம் வந்துட்டே இருக்கிறது, பணம் இன்கமிங் டே டு டே லைஃப்ல, ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப்ல இருக்கிறது, எல்லா ஆடம்பரமான வாழ்க்கையா இருக்கிறது. ஒரு ஒரு பணம் வரவு வந்து டெய்லியும் இருக்கணும், பாக்கெட்ல இன்னைக்கு பணம் இருக்கணும், இன்னைக்கு பர்ஸ்லன்னா வந்து பணம் இருந்துட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த பண வரவு டே டு டே லைஃப்ல வந்து எந்த தடங்களும் இல்லாம கொடுக்கறது வந்து சுக்கிர பகவான். பட் நம்ம ஜாதகத்துல பார்த்தோம்னா எல்லாருக்குமே அந்த சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாரு, சிலருக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பண பிரச்சனைகள் வந்து இருக்காது, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கா இல்லாதப்ப சுக்கிர பகவான் ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இல்லாதப்ப நம்ம அந்த பண பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்ப வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்ப நம்மளோட சக்ராஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம், சக்ராஸ் ஒவ்வொரு சக்ராக்கும் ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இருக்கு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஸோ அதே மாதிரி சுக்கிர பகவானோட பிளானட்டுக்குன்னு ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி என்ன, அதை வந்து எப்படி நம்ம சுக்கிரனோட எனர்ஜிக்குள்ள நம்ம போறதுக்கு ஈர்க்கிறதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலை. இப்ப வந்து சுக்கிரனோட கலர்னு பாத்தீங்கன்னா ஒயிட், ஒயிட் ஹாஃப் ஒயிட் இதெல்லாமே சுக்கிரனோட கலர். ஸோ சுக்கிரனோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 221.23 Hz, 221.23 Hz இந்த ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் சுக்கிரன் பகவானோட பிளானட் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வந்து நம்ம கேட்டாலும் ஓகே, இப்போ யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும், இந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் போட்டிங்கன்னா வீடியோஸ் இருக்கும், அதை கேட்டுட்டே இருந்தாலும் நீங்க ஓகே. இன்னொரு அதை விட சூப்பரான ரெமிடி என்ன அப்படின்னா, ஏன்னா எல்லா டைமும் உங்களால கேட்டுட்டு இருக்க முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இப்போ வந்து ஒயிட் கலர் பென் வந்து ஒயிட், ஏன்னா சுக்கிர பகவானுக்கு இந்த ஹாஃப் ஒயிட் ஒயிட் இதெல்லாம் தான். ஸோ இந்த ஒயிட் கலர் பென்ல உங்களோட ரிஸ்ட்ல, லெஃப்ட் ஹேண்டு ரிஸ்ட்ல ஒயிட் கலர் பென்னில் இதெல்லாம், ஏன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. கலர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான மெயின் ரோல் வந்து பிளே பண்ணுது நம்ம லைஃப்ல. ஸோ ஒயிட் கலர் பென்னில் இப்போ நான் சொன்ன ஹர்ட்ஸ் நம்பரை இந்த இடத்துல எழுதணும். எப்படி எழுதணுன்றதை நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்போ ஃப்ரீக்வன்சி நம்பர் சொன்னால 2, 2, 3 Hz, H போட்டுட்டு ஜர்ட் போடணும். ஓகேவா, நான் இன்னொரு டைம் நல்லா காட்டுற கலெக்ஷன் எழுதியும் 2, 2, 1.23 Hz. இங்கே பாருங்க, தெரியுதா 221.23 Hz. இந்த நம்பர் மாத்திடாதீங்க, நம்பர்ல தான் அவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த நம்பர் மாத்தினா வேற ஹர்ட்ஸ் ஆயிடும், வேற ஏதாவது வேற பிளானட்ட போய் அப்புறம் ஈர்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்பர் மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க, 221.23 Hz. இதுல வந்து யூடியூப்ல பாருங்க, நிறைய மியூசிக் வந்து இந்த பர்டிகுலர் ஹர்ட்ஸ்க்கான மியூசிக் இருக்கும். ஸோ நீங்க அதை போட்டுட்டு ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் பண்ணலாம். இது அதை வந்து எவ்ரி டைம் கேட்க முடியாதனால இந்த மாதிரி காலையில எழுதிப்போங்க. எந்திரிச்சுட்டு நீங்க வந்து கிளம்பி வெளியே போறப்ப இந்த ஹர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான வேலை, நமக்கு இந்த இடத்துல வந்து பணவரவு ஏற்படக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி ஒயிட் கலர் பென்ல நம்ம எழுதிட்டோம்னா இந்த சுக்கிரன் பகவானோட எனர்ஜியை எடுப்போம், டெய்லி அந்த பண வரவுக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு ஃபேவரபிளாக நடக்கும். ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான மெத்தடு. அதே மாதிரி சுக்கிரன் பகவானோட எனர்ஜி வந்து ஈர்க்கறதுல மெயினாக இந்த ஸ்டார் அனைஸ் இருக்குல்ல, இதுவும் அதாவது இந்த பூ இருக்குல்ல நம்ம பிரியாணிக்குள்ள எல்லாம் கூட போடுவோம், இந்த பூவும் அடுத்தது அன்னாசி பூ, இது பேர் அன்னாசி பூ, அப்புறம் கிராம்பு, இதெல்லாம் சுக்கிரன் பகவானோட எனர்ஜி, பணத்தை ஈர்க்கக்கூடிய எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க,
சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்டார், இந்த அன்னாசி பூ வந்து ரெண்டு நம்மளோட பர்ஸ்ல போட்டுக்கலாம். எப்பவுமே நம்ம பர்ஸ்லயே வச்சுக்கலாம். ஒரு 48 days கழிச்சுட்டு நீங்க அதை தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா மாத்திக்கோங்க. ஸோ நம்ம பர்ஸ்ல இந்த அன்னாசி பூ வச்சுக்கலாம், நம்மளோட பர்ஸ்ல கிராம்பு வச்சுக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா கூட தாராளமா போதும். கிராம்பு வைக்கிற மாதிரி இருந்து க்ளோஸ் வந்து நீங்க பர்ஸ்ல மணி அட்ராக்ஷன்ஸ்க்காக வைக்கிறீங்க, சுக்கிரன் எனர்ஜி இருக்கிறதுக்காக வைக்கிறீங்கன்னா 7 க்ளோஸ் இருக்கணும். 7 கிராம்பு ஒரு ஒயிட் கலர் கிளாத்ல போட்டு அதை குட்டியா வந்து கட்டி உங்களோட பர்ஸ்குள்ள வச்சுக்கலாம். இல்ல ஒயிட் கலர் கவர்ல எனிதிங், ஒயிட் கலர் ஒரு குட்டி பவுச் மாதிரி வச்சு அதுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரிதான், ஒயிட் கலர் பவுச்ல வைக்கிற வரைக்குமே நமக்கு இன்னும் அந்த எனர்ஜி நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த பண வரவு தடங்கள் இல்லாமல் இருக்கும். அந்த டே டு டே லிவிங், அந்த சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் வாழ்கிறதுக்கு உண்டான பணம், தேவைக்கு உண்டான பணம்லாம் வந்து தாராளமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்க்கு உண்டான பணமே வந்து நமக்கு ஈர்க்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் இந்த சுக்கிர பகவானோட அருள் இருந்தால் நமக்கு நடக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.